இனிய காலை வணக்கம். அய்யனடர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இப்பொழுது 59வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு நம் அய்யனடர் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சிவனேசன் ஐயா ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் வாய்ந்த மூத்த பேராசிரியர். ஆய்வரங்குகள், பயிலரங்குகள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளிலே சிறப்பு வல்லுநராக கலந்து கொண்ட பெருமை மிக்கவர். பல கருத்தரங்குகளை முன்னின்று நடத்திய பெருமைக்குரியவர். நினைவாற்றல் மிகுந்த ஒரு பேராசிரியர். உளவியல் சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டவர். இன்று வரையும் கூட டி ஜானகிராமன் குறித்த ஆய்வரங்குகள் எங்கு நிகழ்ந்தாலும் முனைவர் சிவனேசன் ஐயா அவர்களை கண்டிப்பாக ஒரு வல்லுநராக அழைத்து பேச வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த உளவியலிலே தீஜாவை குறித்த ஆய்வுகளிலே ஆழங்கால் பட்ட ஒரு பேராசிரியர். விடுதலை போராட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும், இந்திய குடியரசு தின நிகழ்வாக இருந்தாலும், பண்பாட்டு நிகழ்வுகளாக இருந்தாலும், பல பள்ளி கல்லூரி மேடைகளை அலங்கரித்து பேசிய ஒரு பேச்சாளர். ஆண்டாள் குறித்த அவருடைய நூல் ஒரு கவனத்திற்குரிய ஒரு நூலும் கூட, ஒரு முக்கியமான ஒரு தமிழ் இலக்கிய பரப்பிலே குறிக்கத்தக்க ஒரு நூலும் கூட. ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இந்திய விடுதலை போரில் பங்கு பெற்ற நாடக கலைஞர்கள் குறித்து பேசுவதற்காக இங்கே வருகிறந்திருக்கிறார்கள். இலக்கியம் சார்ந்தும் கலாய்வு சார்ந்தும் சிறப்பாக இயங்கக்கூடிய ஐயா அவர்கள் இந்த நாடக கலைஞர்களை குறித்த இந்த உரையினை எப்பொழுதுமே மாணவர்களை ஈர்த்து வைத்து பேசக்கூடிய ஒரு பேராசிரியர். அந்த வகையிலே இந்த உரை சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையோடு அவரை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். ஐயா வணக்கம், வருகை தருகிறேன். நன்றி அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய விடுதலை போரில் தமிழக நாடக கலைஞர்களின் பங்கு என்ற பொருண்மையில் இப்பொழுது ஒரு 10 மணித்துளியில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மாணவர்கள் காலை முதலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம் நீண்ட நேரம் பேசினால் தாங்குவார்களா என்பது எனக்கு ஐயப்பாடு. அதனால் சுருக்கமாக சொல்கின்றேன். தமிழ் என்பது முத்தமிழ். இயல், இசை, நாடகம் மூன்றும் சேர்ந்ததுதான் நம்முடைய தமிழ். அதில் ஒரு இன்றியமையாத ஒரு பங்கு நாடகத்துக்கு உண்டு. நாடகம் என்ற சொல்லை இரண்டாக பிரித்தால் நாடு கூட்ட லகம் என்று, அதாவது நாட்டின் உள்ளே நாட்டின் அகத்திலே நடக்கக்கூடியவற்றை ஓலை செய்தல் முறைப்படி நடித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நாடகத்தினுடைய தன்மை அமையும். இந்த நாடகத்துக்கெல்லாம் முன்னோடி எது என்று கேட்டால் தெருக்கூத்து, மரப்பாவை கூத்து, பொம்மலாட்டம் போன்றவைதான் நாடகத்தினுடைய முன்னோடியாக இருந்தன. நாட்டில் நிகழக்கூடியவற்றை இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் உடனுக்குடன் வெளிப்படுத்தி விடுவார்கள். சான்றாக வாராண்டா வாராண்டா வெள்ளைக்காரன், வரட்டும் பார்க்கிறேன் தொப்பிக்காரன் என்றெல்லாம் வெள்ளைக்காரருடைய வருகையை பற்றியும், ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டா வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் என்று, யாரோ ஒருவருடைய தோட்டத்தில் விளையக்கூடியவற்றைக்கு இவ்வளவு இந்த விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அதிகாரம் செலுத்தக்கூடிய வெள்ளைக்காரருடைய பங்கை கேலி செய்து தெருக்கூத்து கலைஞர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் இதற்கு ஒரு முன்னோடியாக அமைகின்றன. சாமிநாத சர்மா என்பவர் எழுதிய பானபுரத்து வீரன் என்ற ஒரு ஆங்கில நாவலை தழுவிய ஒரு நாடகம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக விடுதலை போராட்ட காலத்தில் திகழ்ந்தது. எனினும் சதாவதானி என்று அழைக்கப்பட்ட தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் அவர்களினுடைய பால மனோகர சபை 1922 சென்னையில் பால மனோகர சபை என்றை நிறுவி சில ஆண்டுகள் அங்கே நாடகங்களை நடத்தினார். அதன் பின்னர் அவர் மதுரைக்கு வந்து பாய்ஸ் கம்பெனி என்ற ஒன்றை தொடங்கி நாடகம் நடத்தினார். அந்த காலத்தில் எல்லாம் நாடகத்தில் பெண் வேடம் போடுபவர்களே ஆண்களாகத்தான் இருப்பார்கள். ஆண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நாடக குழுவாக இருக்கும். அதற்கு பேர் தான் பாய்ஸ் கம்பெனி என்பது. அதில் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலருடைய கதரின் வெற்றி ஒரு இன்றியமையாத ஒரு நாடகமாக திகழ்ந்தது. இவரோடு டி கே சகோதரர் என்று சொல்லக்கூடிய அவ்வை சண்முகம், அவ்வை டி கே பகவதி போன்ற அவருடைய சகோதரர்கள் எல்லாம் இணைந்து நாடகங்களை நடத்தினார்கள். தேசிய கொடி, கதரின் வெற்றி போன்ற நாடகங்கள் மிக குறிப்பிடத்தக்க நாடகங்கள். அந்த நாட்களில் ஆங்கில அரசை எதிர்த்து நடந்த நாடகங்கள். தேசிய கொடி என்பது நாக்பூர் கொடி போராட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடகம் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அதன் பின்னர் எஸ் டி சுந்தரம் என்பவர் சேலத்தைச் சேர்ந்தவர். இந்த எஸ் என்பது சேலம். எஸ் டி சுந்தரம் என்பவர் கவியின் கனவு என்ற ஒரு நாடகத்தை நடத்தினார். இந்த நாடகம் 1500 தடவை மேடை ஏறப்பட்ட ஒரு நாடகமாகும். வீர சுதந்திரம் என்ற ஒரு நாடகத்தையும் அவர் நிகழ்த்தி காட்டினார். அதே போல மதுரகவி பாஸ்கர் தாஸ், மதுரகவி பாஸ்கர் தாசனுடைய பங்கு எப்படின்னா, மேடை நாடக கலைஞர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்து நாடகத்தை நடத்தக்கூடிய ஒரு வல்லவர். அவருடைய பாடல்கள்,
மகாகவி பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் மேடை நாடகங்களில் பயன்படுத்தப்பட்டன. அது புராண நாடகங்களாக இருந்தாலும் சரி, சமூக நாடகங்களாக இருந்தாலும் சரி, அந்த அந்த காலத்தில் எல்லாம் நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்களே பாட்டும் பாடிக்கொண்டு வருவார்கள். நாடக கலைஞர்கள் ஒரு இடத்தில் தங்கியிருக்கும் போது அந்த ஊரில் நாடக நடக்க போகிறது என்பது எப்படி அறிவிப்பார்களாம் 100 வருடத்துக்கு முன்பு என்றால், மிகப்பெரிய ஒரு வான வேடிக்கை, ஒரு வான வெடி ஒன்று நிகழ்த்துவார்களாம். வெடி போட்டவுடனே சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமத்துக்காரர்களுக்கு எல்லாம் ஓகோ நாடகக்காரர்கள் வந்து விட்டார்கள் என்பது தெரியும். இப்படித்தான் அந்த காலத்துல இருந்திருக்கிறது நாடகம். தொடக்க காலத்தில் தீப்பந்தங்களை கொண்டும் அதன் பின்னர் பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சத்திலும் நாடகங்கள் நிகழ்த்திய காலம் உண்டு. மின்சாரம் சில நேரங்களில் தடைபடவும் செய்யும். ஆங்கில அரசு கடுமையான நிபந்தனைகளை விதித்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் இந்த டி கே சகோதரர்கள் என்பவர்கள் ஊர் ஊராக போவார்கள். அடிப்படையில் அவர்களுடைய பங்கு மிக மிக மகத்தான பங்கு. எனது நாடக வாழ்க்கை என்று டி கே சண்முகம், அவ்வை சண்முகம் என்று அழைக்கப்பட்டவர் ஒரு நூலையே எழுதியிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து எஸ் வி சகசரநாமம், இந்த சதாவதானி தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் பற்றி முதலில் குறிப்பிட்டேன். அவருடைய குருநாதர் தான் பம்மல் சம்பந்தமொழியார் என்பவர். பம்மல் சம்பந்தமொழியாருடைய நாடகங்கள் மிக மிக இன்றியமையாத நாடகங்கள். ஆனால் ஆரம்பகால நாடகங்களில் எல்லாம் விடுதலை போராட்ட உணர்வு இருந்தது என்று சொல்ல முடியாது. இந்த எஸ் வி சகசரநாமம் நடத்திய நாடகம் ஒரு குறிப்பிடத்தக்க நாடகம். அவர் வந்து சிங்காநல்லூர் வெங்கட்ரமண ஐயருடைய மகன் தான் சகசரநாமம். அந்த எஸ் என்பது தொடக்க காலத்தில் எல்லாம் ஒரு முன்னெழுத்துக்களில் முதல் எழுத்து ஊர் பெயரை குறிப்பிடுவதாக அந்த காலத்தில் இருக்கும். ராஜாராணி கதையினுடைய அடிப்படையில் தூக்கு கயிறு என்று ஒரு நாடகத்தை நடத்தினார். அதாவது அரசனை எதிர்த்து கிளர்ச்சி செய்த அந்த வீரர்கள் எல்லாம் அரசன் வந்து தூக்கிலிடுவது போன்ற ஒரு காட்சி. அவ்வாறு தூக்கிலிடப்போடி காட்சியை நடத்தி கொண்டே இருக்கும்போது நம்முடைய நாட்டில் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட செய்தி வருகிறது. உடனே என்ன செய்கிறார்கள், அந்த நாடகத்தினுடைய இறுதி காட்சியிலேயே இயல்பாக நடந்த அந்த நாடகத்தில் அந்த அந்த செய்தியினுடைய எதிரொலியாக பகத்சிங் வாழ்க, சுகதேவ் வாழ்க, ராஜகுரு வாழ்க என்று கூறிக்கொண்டு அவர்கள் தூக்கு கயிறை முத்தமிடுவது போன்ற ஒரு காட்சியை மாற்றி அமைத்தார் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இந்த நாடக கலைஞருடைய பங்கு மிக மிக மகத்தானதாக விளங்கியது. தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் என்பது ஒன்று 1928 சென்னையில் நிறுவப்பட்டது. அது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பாகங்களிலும் கோவை, மதுரை, திருச்சி போன்ற பல்வேறு இடங்களிலும் நாடகங்களை நடத்தினார்கள். 1937 தேசபக்தன் என்று ஒரு நாடகம் மிக குறிப்பிடத்தக்க ஒரு நாடகம். இதற்கு இந்த நாடகத்திற்கு அந்நாளில் தலைமை தாங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். 1937 விடுதலை போராட்ட காலத்தில் தேசபக்தன் என்ற நாடகத்தை நடத்தினார். அதே போல நம்முடைய சிவகாசியில் பிறந்து திருமங்கலத்தில் வாழ்ந்த வீரத்தியாகி எஸ் எஸ் விஸ்வநாத தாஸ், அந்த எஸ் எஸ் என்பது முதல் எஸ் என்பது சிவகாசி குறிக்கும், இரண்டாவது எஸ் என்பது சுப்பிரமணியம் என்று அவருடைய தந்தையாரை குறிக்கும். சிவகாசி சுப்பிரமணியம் விஸ்வநாத தாஸ் என்பதுதான் அவருடைய முழு பெயர். அவர் 1886 பிறந்து 1940 மறைந்தவர். ஏறத்தாழ 54 உயிர் வாழ்ந்தவர். அவர் எல்லா விதமான நாடகங்களையும் நடிப்பார். அவர் முருகன் வேடம் போடுவார். வள்ளி திருமணம் நாடகத்தில் வள்ளியாக நடி பெண் வேடம் போட்டு ஸ்ரீபாட் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் எல்லாம் நாடக நடிகர்களுக்கு ராஜா வேடம் போடுபவர்களை ராஜபாட் என்று சொல்வார்கள், வில்லன் வேடம் போடுபவர்களை கள்ளப்பாட் என்று சொல்வார்கள், பெண் வேடம் போடக்கூடியவர்களை ஸ்ரீபாட் என்று சொல்வார்கள். இப்படி பிரிப்பார்கள். சில நேரங்களில் நாடகத்தில் நடிக்கக்கூடிய நபர்கள் வராவிட்டால் அது எல்லா கேரக்டர்களுடைய வசனங்களுமே தெரிந்த மற்ற நடிகர்களே அனைத்தையும் சேர்த்து நடித்து விடுவார்கள். அப்படி அவர் வள்ளி திருமணம் நாடகம் நடத்தும் போது வள்ளி அந்த பறவைகளை எல்லாம் தானியங்களை கவருவதற்காக வரக்கூடிய குருவிகளை பறவைகளை எல்லாம் ஆயல் ஓட்டுவதாக பாடிக்கூட ஒரு பாட்டு. அந்த பாட்டு கொக்கு பறக்குதடி பாப்பா, அதை கோபமின்றி கூப்பிட்டடி பாப்பா, தேம்ஸ் நதிக்கரை கொக்கு அதை தின்ன வழி இல்லாத அங்கு தின்ன வழி இல்லாத கொக்கு, மது மாமிச வெறிபிடித்த கொக்கு என்று அவர் பாடும்போதே கைத்தட்டல் கடுமையான கைத்தட்டல் விளங்கும். ஆங்கில அரசால் அப்பொழுது எல்லாம் தேசத்திற்கு விரோதமாக யாராவது நடத்தினால் அவர்களை கைது செய்வது என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த புராண நாடகங்களில் ஆங்கில அரசுக்கு எதிராக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று இதுக்கு வரமாட்டார்கள். ஆனால் இந்த செய்தி உடனே எல்லாருக்கும் தெரிந்து இப்படி எல்லாம் புராண நாடகத்தில் கூட அவர் கேலி செய்கிறார் என்பது தெரிந்து காவலர்கள் போலீஸ்காரர்கள் தயார் நிலையில் நிற்பார்களாம். அதே போல அந்த காட்சி வரும். இவருக்கும் அது தெரியும். அந்த வள்ளி வேடத்தில் பெண் வேடமிட்டு இருந்தாலும் கூட வெள்ளை வெள்ளை கொக்குகளா என்று ஒரு பாடின உடனே கைத்தட்டல் வந்து மேடைக்கு போய் அவரை கைது பண்ணி கொண்டு போவார்களா, உடனே வந்தே மாதிரம் என்று அங்குள்ள மக்கள் எல்லாம் வீரம் முழக்கம் விடுவார்கள். நாடகத்தோடு முடியும். இப்படியாக தொடர்ந்து ஒரு விதமான முறையில் ஆங்கில அரசுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை ஒரு புரட்சியை எடுத்து செய்தவர்கள் நாடக கலைஞர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய இறுதி நாடகமும்
ஒரு முருகன் வேடம் போட்டு ஒரு மயில் போன்ற ஒரு மயிலாசனம் ஒரு பொம்மையில் அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு காட்சி நடித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய உயிர் பிரிந்தது. அவர் உயிர் பிரிந்த உடனே அப்படியே அதை மேக்கப் கலைக்காமல் அவருடைய அந்த முருகன் வேடத்தை போட்ட இருக்கக்கூடிய அந்த உடலோடைய அவர் ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள் என்பது சிறப்புக்குரியது. சிவகாசியில் பிறந்த அவர் திருமங்கலத்தில் வாழ்ந்தார். அவருடைய வாரிசுதாரர்களுடைய வேண்டுகோளின்படி திருமங்கலத்தில் அவருடைய வீடு நினைவு இல்லமாக தியாகி எஸ் எஸ் விசுவநாதாசனுடைய நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தியாகபூமி என்று ஒரு ஒரு கதை நாடக கலைஞர்கள் மட்டுமல்லாமல் திரைப்பட கலைஞர்களும் கூட இதில் ஈடுபட்டார்கள். முதன் முதல்ல சினிமாவில் மெர்லான் சுப்பிரமணியம் என்பவர் அவர் தேசபக்தி உள்ள கதைகளை எல்லாம் எழுதினார். தியாகபூமி என்ற கதை பேராசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட கதை. அந்த கதை திரைப்படமாக படமாக்கப்பட்டு முதலில் திரையிடப்பட்டது. அந்த திரையிடப்பட்டதில் சாதாரண ஒரு கதை தான், ஒரு அக்ரஹாரத்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய இல்லத்தை தாண்டி வெளியே சென்று வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டு விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்கிறாள். இதை கண்டிக்கக்கூடிய அவருடைய கணவன், நீ படிதாண்டி வீட்டுக்கு வெளியே சென்று இது போன்ற பொதுக்கூட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று கண்டிக்கிறான். ஆனால் நான் அந்த தவறை செய்வேன், இது ஒரு தேச துரோகம் என்றால் நான் அந்த தவறை செய்ய தயார் என்று சொல்கிறாள். அப்படியானால் நான் தாலி கட்டியக்கூடிய திருமாங்கலைத்து அணித்திருக்கிறேன், அது என்னாவது, எனக்குத்தான் நீ கட்டுப்பட்டவள் என்று அவன் ஆவேசமாக கூறவும் அந்த மாங்கலைத்தை கலத்தி அவன் கையில் கொடுக்கிறாள். இதுதான் காட்சி, தியாகபூமி படத்தினுடைய நிறைவு காட்சி. இந்த காட்சிக்கு பலத்த வரவேற்பு கிடைத்த உடனே இந்த செய்தி காட்டுத்தீ மாறி எல்லா பக்கம் பரவி அந்த தியாகபூமி திரையிடப்பட்ட திரையரங்களில் எல்லாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 காட்சி அல்லது 7 காட்சி திரையிடப்பட்டதாம் அந்த காலத்தில். காரணம், அப்பொழுதெல்லாம் பம்பாயில் தான் கோர்ட் இருந்தது, சென்னையில் இல்லை. அந்த பம்பாய்க்கு சென்று இந்த படத்தை தடை உத்தரவுக்காக உத்தரவு வாங்கி வருவதற்கு 3-4 நாட்கள் ஆனது. இதை தெரிந்து கொண்ட இந்த திரைப்பட உரிமையாளர்கள் எல்லாம் இந்த தடை உத்தரவு வரப்போகிறது என்று அறிவித்து அந்த படத்தை தொடர்ந்து ஓட்டி கொண்டிருந்தார்களாம். அதன் வாயிலாக அவருடைய அந்த திரைப்பட மற்றும் நாடக கலைஞர்களுடைய பங்கு ஒரு பக்கம் இன்றிமையாது. ராமனுக்கு உதவி அணில் போல, காரணம் நம்முடைய விடுதலை போராட்டத்தில் உலக இத்தனை காலம் 58 பேர்கள் பேசியிருக்கின்றார்கள். மன்னர்களுடைய பங்கெல்லாம் பலரும் சொன்னார்கள், கவிஞர்களுடைய பங்குகளை சொன்னார்கள், இதழ்கள் பத்திரிகைகளினுடைய பங்குகளை சொன்னார்கள். இவற்றினுடைய பங்கெல்லாம் மிக மகத்தான வெளியில் தெரிந்த ஒரு சான்ற ஆதாரங்களாக திகழ்கின்றன. ஆனால் இந்த நாடக கலைஞருடைய பங்குக்கு சான்ற ஆதாரங்கள் மிக மிக குறைவு. மாப்போசி அவர்கள் எழுதிய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ற நூலும், இப்பொழுது ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற ஒரு நூலும் தான் இதற்கு ஆதாரமாக திகழ்கின்றன என்று சொன்னால், மக்கள் மத்தியில் இது பிரபலம், அதாவது ஊடகங்கள் வாயிலாக தெரியாவிட்டாலும் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியில் சர்வ சாதாரணமாக வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறான், அதை எதிர்த்து புரட்சி செய்ய வேண்டும் என்ற கருத்தை இந்த நாடக கலைஞர்கள் முன்வைத்தார்கள் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் பேசிக்கொண்டிருப்பதால், மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதால், எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், முதல்வர் முனைவர் சி அசோக்கையா அவர்களுக்கும், இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நல்லதொரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றீர்கள். அறியாத பல நாடக கலைஞர்களை இங்கே அறிமுகம் செய்து அவர்கள் அந்த இந்திய விடுதலைக்காக எப்படி நாடகத்தின் மூலமாக அந்த விடுதலை வேட்கையை விதைத்தார்கள் போன்ற செய்திகளை எல்லாம் இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். நாடகம் நடக்கின்ற பொழுது எப்படி மக்களுக்கு அறிவிப்பார்கள், நாடகத்தின் உள்ளாக புராண நாடகங்களுக்கு உள்ளாக எப்படி விடுதலை வேட்கையை விதைக்கக்கூடிய பாடல்களை பாடுவார்கள், ஆங்கிலேயர்கள் கைது செய்தால் கூட தங்களை சிறைப்படுத்தினால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாது இந்த நாடக கலைஞர்கள் எப்படி உழைத்தார்கள் போன்ற பல்வேறு செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள். நன்றி ஐயா. முறையானதொரு நன்றியுரையினை வழங்க தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கின்றோம். ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து அரங்கேற்றப்பட்ட பானபுரத்து வீரன், கதிரின் வெற்றி, தேசிய கொடி, வள்ளி திருமணம் முதலான நாடகங்களில் நாடகங்களின் இடையூடே வெள்ளையனுக்கு எதிராக கோஷங்களை விடுதலை வேட்கை பாடல்கள் வசனங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்த்த நாடக கலைஞர்களின் பங்கினை எடுத்துரைத்து நல்லதொரு ஆன்றதொரு சிறப்பான உரையை நிகழ்த்திய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா. சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம்.